நாங்க வந்து டிஃப்ரெண்டா விளையாடுவோம். எங்க ஆச்சு அந்த காலத்து ஆளுங்கன்றனால அஞ்சா ஓகே விட்டுட்டேன். ஸோ இப்படி வந்து இங்க ஒரு இங்க ரெண்டோ மேலே ஒன்று கீழே ஒரு கல் சைடில் ரெண்டு இங்கே சைட் சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்களா சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா எங்கள் ஆச்சி வந்து பன்னாங்கல் விளாண்டு காமிக்க போகிறாங்க. அது பேர் என்னாச்சு தட்டாங்கல்லா. ஸோ எங்கள் ஆச்சி ரொம்ப பழைய காலத்து ஆச்சு, அதனால் அவங்களோட இதில் வந்து தட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்போ விளாடுவாங்க, எப்படி விளாட்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா விளாடாச்சு. நாங்கள் வந்து டிஃப்ரெண்டாக விளாடுவோம். எங்கள் ஆச்சு அந்த காலத்து ஆளுங்கன்றனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக விளாடுவாங்க. இப்போ யாரும் புடி இப்படி புடி தோலட்டை கோழி செஞ்சு அச்சு கொண்டான் மாறி எடுப்பான். ஓகே முடிஞ்சு. இது எங்கிட்ட அஞ்சு கல் இருக்கு, அதை வந்து நாங்கள் இப்படி திருப்பி போட்டு எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க கையில் எத்தனை கல் பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு நான் பிடிக்கிறேன், எனக்கு எத்தனை கல் விழுகுதுன்னு. நான் அஞ்சு கல்லுமே பிடிச்சிட்டேன். இப்போ வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு பிடிப்பா. கொக்கி பிடிக்கணும் ராசாத்தி. அஞ்சு கல் பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு நான் ஏழு கல், ஏழு கல்ல எப்படியெல்லாம் விளாடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஏழு கல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஞ்சு கல்னா ஒன்றா ரெண்டா மூணா நாலா அஞ்சா இப்படி போட்டு பிடிக்கிறது. இப்போ வந்து நான் ஏழு கல் விளாட போகிறேன். ஏழு கல்ல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? வாங்க எப்படி விளாடுறதுன்னு பார்க்கலாம். ஹாய், இப்போ வந்து நான் ஏழு கல் விளாட போகிறேன். நாங்கள் வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அப்படின்றனால ஃபுல்லாக எங்கள் நைன்டிஸ் கிட்ஸில் ஃபுல்லாக இது தான் இருக்கும். இந்த கல், அப்புறம் வந்து ஒரு குட்டுக்கல், ஒரு சாக்கு நிறைய எடுத்து போட்டு சுற்றி உட்காந்து இப்படி நல்லா காலை நல்லா விரித்து வச்சு உட்காந்துட்டு ஆடிட்டுருப்போம். இப்போ வந்து நான் ஏழு கல் எப்படி விளாடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எங்கள் ஆச்சு அமைதியாகவே இருக்க மாட்டுது வீடியோ எடுக்கிறேன்னா. சரியா? இப்போ வந்து நான் ஒன்றாம்லேருந்து பத்தாம் பதினொன்றாம் வரைக்கும் விளாடுவோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு விளையாடி காமிக்கிறேன். இது வந்து ஒன்றா. ஓகே, இது வந்து ரெண்டாம். இது வந்து நாலாம். அஞ்சானுக்கு வந்துட்டு ஒரு கல் எடுத்துட்டு அப்புறம் அஞ்சு கல் எடுக்கணும். ஆறானுக்கு நம்ம ஒன்று நம்ம ஒன்னா விளையாடுவோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி கட் பண்ணுக்கு அப்புறமா கூப்பிடுக்கு. எங்க ஆச்சு எங்க ஆச்சு ஊர் கதை பேசிட்டு இருக்கு. இங்க மூணு, இங்க மூணு ஜீவன்கள் உட்காந்து இப்ப வந்துட்டு அஞ்சாம். ஓகே ஃபர்ஸ்ட் அஞ்சா ஓகே விட்டுட்டேன். இப்போ வந்து அஞ்சாம். இப்போ ஆறாம். நம்ம வந்து நாலாம் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆறாம். ஏழாம் வந்துட்டு இப்படி. ஓகேவா? இது வந்து ஏழாம். எட்டாம் வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னா இப்படி இப்படி ஃபஸ்ட்டு இந்த இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி ரெண்டு கை மாறிட்டே இருக்கணும். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இப்போ ரெண்டு கல் போடும்போது கீழே ஒரு கல் போயிடணும், மேலே ஒரு கல் வரணும். ஸோ இப்போ வந்து நான் எட்டாம் எப்படி அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி கல் மாற்றணும். ஓகேவா? தெரியுதா? கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு கல் கல் வந்து இப்படி மாற்றிட்டு இப்படி பிடிச்சிடணும். இது வந்துட்டு எட்டாம். எட்டாம்
எட்டாம் ஆடி ஆச்சு, இப்போ ஒன்பதாம் ஆட போகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இந்த கல் வந்து கீழே போயிடணும். இது கீழே போயிடணும். ஓகே, இந்த கல் வந்து இப்படி கீழே போயிடணும். இது வந்து இது வந்து ஒன்பதாம், இப்படி வச்சு இப்படி தட்டி இப்படி வச்சிடணும். இது வந்து ஒன்பதாம். ஸோ நான் வந்து ஒன்பதாம் ஆடியாச்சு. ஒன்பதாம் வந்துட்டு எப்படி கல் மாற்றுறது அப்படின்னா, இங்கே வருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி இங்கே இருக்க இந்த கையில் இருக்கிற கல் வந்து கீழே போயிடணும். அந்த மாதிரி எல்லா கல்லும் மாற்றிட்டு இப்படி வச்சு இப்படி தட்டி இப்படி வச்சிடணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பத்தாம். பத்தாம் எப்படின்னா, நம்ம எட்டு நாலாம் ஆடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு போட்டு ஒரு கல் விட்டுட்டு அஞ்சு கல் எடுக்கணும். அப்புறம் விட்டுட்டு நாலு கல் எடுக்கணும். அப்புறம் விட்டுட்டு மூணு கல் எடுக்கணும். அப்புறம் இப்படி விட்டுட்டு ரெண்டு ஒன்று இப்படி வச்சுட்டு மூணே மூணு தள்ளு தான். நீங்கள் எவ்வளோ இதாக இருந்தாலும் மூணு தள்ளு தள்ளி இப்படி குட்டு பண்ணிடணும். குட்டு பண்ணிவிட்டு இப்படி அள்ளிடணும். ஸோ அவ்வளோ இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து பதினொன்று ஆடணும். பதினொன்று எப்படின்னா இப்படி வச்சுக்கணும். இப்படி துப்பாக்கி மாதிரி வச்சுட்டு இப்படி தூக்கி போடணும். இப்படி தூக்கி தூக்கி போட்டு இப்படி பிடிக்கணும். இங்கே எல்லோரும் சுற்றி உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி வச்சுட்டு ஒரு கல் மட்டும் அழுங்காமல் எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிடணும். இப்படி பிடிச்சாச்சா? இப்போ வந்துட்டு பன்னெண்டானா பதிமூணானா? பன்னெண்டு. பன்னெண்டா? ஆ, ஸோ இங்கே இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே ஒன்று ஸோ இப்படி வந்து இங்கே ஒரு இங்கே ரெண்டோ மேலே ஒன்று, கீழே ஒரு கல், சைடில் ரெண்டு, இங்கே சைடில் ரெண்டு. இங்கே வந்து ஆறு கல் வச்சாச்சு, ஒரு கல் கையில். இப்படி வந்து ஒவ்வொன்றும் அழுங்காமல் உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளிட்டு இப்படி இப்படி மூணு தட்டு தட்டணும். இப்போ மூணு தட்டு எதுக்கு தட்டுறோம் அப்படின்னா, இந்த சைட்லலாம் இருக்கும் பார்த்திங்களா, நீங்கள் அப்படி தட்டும் போது கூட்டாக இதாயிரும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து இப்படி நல்லா இப்படி ஒட்டுக்கா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்படி எல்லாத்தையும் அள்ளிடணும். நான் விட்டுட்டேன் ஒன்று. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு பதிமூணானா? ம், எனக்கு இது வரமாட்டேன். இப்படி வைக்கணும். பதிமூணா வந்துட்டு இப்படி பண்ணணும். அது என்னால் பண்ண முடியாத காரணத்தால் எங்கள் சித்தப்பா பண்ணுவா. ஓகே, எங்கள் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பதிமூணா, பதிமூணா தான்றி பன்னெண்டு ஆடிட்டோமா, பதிமூணா வந்துட்டு நான் என்னால் அது கரெக்டாக பண்ண முடியாதனால எங்கள் சித்தப்பா பொண்ணு பண்ணுவான். வாங்க காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஏழு கல் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கல் எல்லாத்தையும் இங்கே லைனாக இங்கே கொண்டு வரணும். கொண்டு வா, கொண்டு வா, கீழே உழுகாமல். இப்போ வந்து இங்கே வந்துருச்சா? இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு கஷ்டமான ஒரு கல்லை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கல்லை சூஸ் பண்ணுறேன். மற்ற எல்லா கல்லையும் விட்டுட்டு திருப்பி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வா. நான் இந்த கல் தான் சொன்னேன். இப்போ இந்த கல் வந்துருச்சு. இப்போ இதை கொக்கி பிடிக்கணும் இப்படி. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் பதினாலாம். அது எப்படின்னா, இப்படி நம்ம எப்பவும் போடுற மாதிரி போட்டு பிடிக்கிறது தான். அவள் பதிமூணு ஆடி காமிச்சாலா, பதினாலாம் எப்படின்னா இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி பிடிக்கிறது. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பதினாலு இந்த மாதிரி இதில் விளையாடுவோமா? இதில் எப்படி விளையாடுவோம், அஞ்சு கல்லில் எப்படி விளையாடுவோம்னா, அது வந்து சுருக்காட்டம்னு சொல்லுவாங்க. அஞ்சு கல்லில் அது எப்படின்னா, இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி எடுக்கணும். இப்படி வச்சு வச்சு எடுக்கும்போது ஒன்றா ரெண்டா மூணா நாலாம் அஞ்சா ஆறாம் ஏழாம் எட்டாம் எல்லாமே இதிலே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியும் நாங்கள் விளையாடுவோம். யார் யாரெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் விளாண்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பாய். பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணு.